இருக்கிற பழங்களே மிகச்சிறந்த பழங்கள் இது என்று நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் நியூட்ரிஷன் ஹைதராபாத்ல இருக்கு, ஐசிஎம்ஆர்ல. அவர் நடத்தக்கூடிய உலக இந்தியாவின் தலைமை உணவு ஆராய்ச்சி நிறுவனம் இந்திய அரசோடது. அவன் உலகத்தில் உள்ள அத்தனை பழங்களையும் வைத்து ஆராய்ச்சி பண்ணான். மிகச்சிறந்த கனி எது? ஸ்ட்ராபெரியா, ரோஸ்பெரியா, இல்லைன்னா ஆப்பிளா, ஆரஞ்சா, இல்ல மெடிட்டரேனியன் ஃபுரூட்டா, இல்லைன்னா கிவி ஃபுரூட்டா, ஒன்னொன்னா பார்த்தார்கள். கடைசியாக அவர்கள் ஒரு பழத்திற்கு முதலிடம் கொடுத்தார்கள். ப்ரோபயாட்டிக் படி, அதில் இருக்கக்கூடிய விட்டமின்களின் கூறுகள் படி, அதனுடைய செரிமனத்தன்மையை பொறுத்து, அதில் இருக்கக்கூடிய நார்பொருட்களை பொறுத்து, அதில் இருக்கக்கூடிய உப்புக்களை எல்லாம் போட்டு கடைசியாக அவர்கள் கொடுத்த முதல் இடம் சிகப்பு கொய்யா. நண்பர்களே, இதே மாதிரி ஜெனீவாவில் இருக்கக்கூடிய ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன்ல அவர்கள் எது மிகச்சிறந்த காலை உணவு என்று ஒரு பட்டியல் போட்டாங்க. அதுல இருந்து பக்கத்துல ஜெர்மனில இருந்து ஹாம்பர்கர், பீஜிங்ல இருந்து நூடுல், இன்னும் எங்க உணவு தான் உலகத்திலேயே மிகச்சிறந்ததுன்னு மத்திய தரைக்கடலை சுற்றி இருக்கக்கூடிய மெடிட்டரேனியன் ஃபுட்டு, இப்படி எல்லா உணவுகளையும் எடுத்து பட்டியலிட்டாங்க. எது மிகச்சிறந்த காலை உணவு, எது இளைஞர்களுக்கு ஏற்றது, எது வயதானவர்களுக்கு ஏற்றது, எது குழந்தைகளுக்கு கொடுக்க முடியும், எது நோயுற்றவர்களுக்கும் கொடுக்க முடியும் என்று ஒரு பெரிய பட்டியலிட்டார்கள். கே டி அச்சயா அப்படின்னு ஒருத்தர் தி ஏன்சியன் இந்தியன் ஃபுட்ஸ் அப்படின்னு ஒரு புத்தகத்தை ஆக்ஸ்போர்ட் பப்ளிகேஷன்ஸ்ல போட்டிருக்கார். முடிந்தால் பிளிப்கார்ட்லயோ அமேசான்லயோ இல்ல ஏதாவது ஒரு கடையில போட்டு வாங்கி பாருங்க, அவ்வளவு அருமையான புத்தகம். அந்த கே டி அச்சயா பட்டியலிட்டு கடைசியாக ஒரு உணவை தேர்ந்தெடுத்தாங்க. இந்த உணவு தான் எல்லா தரப்பினருக்கும் சிறந்தது என்று. அந்த உணவு நம்ம ஊர் இட்லி. சும்மா விளையாட்டா சொல்லல, இல்ல எனக்கு இட்லிக்கு மேல இருக்க பரிச்சயத்துல சொல்லல, அதுல ஆராய்ச்சி செய்த அத்தனை பேரும் ஜெர்மானியர்கள், சுவிட்சர்லாந்துல வேலை செய்த ஜெர்மானியர்கள் தான் ஆராய்ச்சி செய்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், இதில் இருக்கக்கூடிய அளவுக்கு மிக சீரான கட்டுக்கோப்பான ரெக்கமெண்டட் டயட்ரி அலவன்ஸ் என்று ஐசிஎம்ஆர் சொல்லக்கூடிய, டபிள்யூஹெச்ஓ சொல்லக்கூடிய, புரதம் இவ்வளவு இருக்கணும், கார்போஹைட்ரேட் இவ்வளவு இருக்கணும், ஃபைபர் இவ்வளவு இருக்கணும், உடலுக்கு நல்லது செய்யக்கூடிய ப்ரோபயாட்டிக் இவ்வளவு இருக்கணும்னு இவ்வளவு அழகா நேர்த்தியா பண்ணிருக்கான, இதெல்லாம் எப்படியா அந்த இந்தியனுக்கு அந்த மக்களுக்கு எப்படி தெரியும் என்று ஒரு கேள்வியை எழுப்புகிறார். அன்றைக்கு இருந்த நம் தமிழ் குடிக்கு ப்ரோபயாட்டிக்ஸ் தெரியாது. அதுல இருக்கக்கூடிய வந்து ஒரு சால்மனலாவோ அதுல இருக்கக்கூடிய லாக்டோபாசிலஸ் பற்றி அன்றைய அறம் தெரியாது, அன்றைக்கு மக்களுக்கு தெரியாது. ஆனால் அன்றைய மக்களுக்கு தெரிந்ததெல்லாம் அறம் தெரியும். இந்த உணவை சாப்பிட்டால் என் குழந்தை நல்லா இருக்கும், இந்த உணவை சாப்பிட்டால் என் சமூகம் நல்லா இருக்கும், இந்த உணவை சாப்பிட்டு கழித்தால் அந்த மலத்தால் என் மண் கூட மக்காது என்று மக்களுக்கு தெரியும். அவ்வளவு நேர்த்தியாகத்தான் ஒவ்வொரு உணவுகளையும் நம் தமிழ் சமூகமும் இந்திய சமூகமும் நேர்த்தியாக தேர்ந்தெடுத்திருக்கிறது.